சிந்திங்க 9 சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் குழந்தைகளுக்கு எந்த வயசுல இருந்து திட உணவு தரலாம் அப்படின்றதுக்கான பதிவு தான் இன்னைக்கு. அதை எப்படி தரலாம் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது குழந்தைகள் அப்படின்னும்போது பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னும்போது அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அப்படின்றது அவசியம். அந்த தாய்ப்பால் அப்படின்றத விட அதற்கு முன்னாடி தண்ணி மாதிரி சுரக்கக்கூடிய சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பால் அதீத சக்திகளை குழந்தைகளுக்கு தரக்கூடியது. அதனால் அந்த பால் மட்டும் தரத்துக்கு தவறிடாதீங்க. அதனால் அந்த முதல் பாலான அந்த சிம்பால் அப்படின்றத குழந்தைகளுக்கு கட்டாயம் தரணும். குழந்தைகளுக்கு அமர்ந்த நிலையில் தாய்ப்பால் கொடுங்க. அதாவது நீங்கள் உட்காந்துக்கிட்டு குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டு நீங்கள் தாய்ப்பால் அப்படின்றத கொடுக்கணும். படுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் மொபைல் பார்த்துட்டு ஒரு பக்கம் புக்கு படிச்சுக்கிட்டு இல்லை டிவி பார்த்துக்கிட்டு அப்படி குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த பால் அப்படின்றது உரிய முறையில் போய் சேராது. குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டு நாம் முடிஞ்சால் உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்கள் பேசிக்கிட்டோ குழந்தைக்கு வருடி கொடுத்துக்கிட்டோ நீங்கள் பால் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அதீத பாசத்தோட அக்கறையோட அன்போடு வளரும். சரிங்களா? அதே மாதிரி குழந்தைக்கு திட உணவு எப்போ தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கழுத்து அப்படின்றது நிற்கும். அப்படியே ஆடிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்திரமாக இல்லாமல் ஆடிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் குழந்தை தலை நின்று உட்காந்துரும். உட்கார ஸ்டேஜ் அப்படின்னும்போது நாம் திட உணவு அப்படின்றத ஆரம்பிக்கணும். திட உணவு ஆரம்பிக்கிறது அப்படின்றத கூட நான் பதிவு கொடுத்துருக்கேன். அதாவது அன்னப்பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல திட உணவு அப்படின்றத உங்களுடைய வழக்கப்படி அந்த உணவை நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ உங்களுடைய குலதெய்வம் ஆலயத்தில் ஒரு சில கிருஷ்ணர் ஆலயத்தில் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒரு வழக்கம் இருக்கும். அதன்படி அந்த திட உணவு அப்படின்றத முதல் உணவாக நீங்கள் கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்ட பிறகு அந்த உணவை நீங்கள் எப்படி ஆரோக்கியமான உணவாக கொடுக்கணும் அப்படின்னும்போது நாம் வழக்கமாக சாப்பிடக்கூடிய இந்த பொன்னி புழுங்கலரிசி பொன்னி பச்சரிசி இதை குழந்தைகளுக்கு தரது அப்படின்றத காட்டிலும் ஆர்கானிக் அரிசி அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க. கைக்குத்தல் அரிசி அப்படின்றது இருக்கும். அந்த அரிசியை வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு அரை கிலோ வாங்கினா கூட போதும் உங்களுக்கு. அது எவ்வளோ நாளைக்கு வரும். குழந்தைகளுக்குன்னு ஒரு 2 ஸ்பூன் போட போகிறீங்க. அதனால் ஆர்கானிக் அரிசி வாங்கி வச்சுக்கோங்க. அது குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதில் எந்த ஒரு ரசாயனமும் கலக்காமல். அதனால தான் அது ஆர்கானிக். சரிங்களா? அப்படி வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஆர்கானிக் அரிசி உங்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு நாளைக்கு ஒரு காய்கறிகள் அப்படின்றத சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவி சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு நாள் ஒரு காய்கறி இல்லையா? ஒரு நாள்லேயே இந்த காய்கறிகள்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு துண்டு அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதை நம்ம குக்கரில் இட்லி வேக வைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டபுள் பாயில் அந்த மாதிரி வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. போட்டுட்டு நல்லா சுற்றி விட்ருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிடுங்க. அதில் நெய், அதாவது பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது. பசு நெய் விடுங்க. நல்லா குழச்சிக்கோங்க. அந்த மிதமான சூடு இருக்கும்போது குழந்தைகளுக்கு அதை ஊட்டி விட்டுருங்க. இப்போ நாம் குழந்தைகளுக்கு இந்த திட உணவு அப்படின்றத இப்படி கொடுக்கும் பொழுது குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தாய்மார்கள் இப்படியான வேலைகளையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் பார்த்து இந்த திட உணவு எவ்வளவோ வருதே, பேர் சொல்ல விரும்பல நான். அப்படி திட உணவுகள் இந்த பாக்ஸில் இந்த டப்பாவில் இதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் வாங்கி நாம் கொடுக்குறோம். அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதெல்லாம் குழந்தைகளுக்கு வயதிலையும் குழந்தைகளுக்கு உள் உறுப்புகள்லேயும் ஒரு படிமானத்தை ஏற்படுத்தும். அது நாளடைவில் குழந்தைகளுக்கு சில பக்க விளைவுகளை உண்டாக்கும். அதனால் இப்படியான உணவுகள் அப்படின்றத கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆர்கானிக் அரிசி தோரம்பருப்பு இந்த காய்கறிகள் இதோட கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் போட்டுட்டு நீங்கள் அதை குக்கரில் அந்த காய்கறிகள் அரிசி இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. அதை அப்படியே நீங்கள் குக்கரில் தண்ணி விட்டுட்டு இந்த கிண்ணத்தை அப்படியே உள்ளே இறக்கிடுங்க. இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய குக்கர் எப்படியோ 2 விசில் 3 விசில் அந்த மாதிரி நல்லா விசில் வச்சு எடுத்துருங்க. சூடு ஆறியதும் அதை மிக்ஸி ஜாரில் போடுங்க. ரன் பண்ணுங்கள். அதில் ஒரு சொட்டு நெய் விடுங்க. பசு நெய்யாக இருந்தால் இன்னும் நல்லது. ஒரு சொட்டு நெய் விடுங்க. நல்லா குழச்சிடுங்க. உங்களுடைய குழந்தை அந்த திட உணவை எந்த பக்குவத்தில் முழுங்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சியில் அந்த உணவை கொடுங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படிங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.